Disclaimer: This video is solely based on students' opinion and perspective. This opinion and perspective might vary person to person, so let it is not responsible for any false claims or accusations based on this video, because the statistics projected in this video might change year after year. So please be sure that the statistics and opinion given in this video are approximate figures and not accurate figures. In the video, முற்றிலும் மாணவர்களின் கருத்து மற்றும் கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த கருத்து மற்றும் முன்னோக்கு நபருக்கு நபர் மாறுபடும். எனவே இந்த வீடியோவின் அடிப்படையில் எந்த ஒரு தவறான கூற்றுகள் அல்லது கையகப்படுத்துதல்களும் லெட்டட் பொறுப்பல்ல. ஏனென்றால் வீடியோவில் திட்டமிடப்பட்ட புள்ளி விவரங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாறலாம். எனவே இவை தோராயமான புள்ளி விவரங்கள் மட்டுமே மற்றும் துல்லியமான புள்ளி விவரங்கள் அல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ்ஆர்எம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காலேஜ் கேம்பஸ் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மேசிவாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கண்டென்ட்ஸாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அண்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஆக்சுவலாக நான் பிளானே பண்ணல, பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட்டாக நான் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னால தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோவை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா மோஸ்ட் நிறைய பேர் வந்து எஸ்ஆர்எம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எஸ்ஆர்எம்ல வந்து ஜென்ரல் எம்பிஏவை தாண்டி அவங்க வந்து மித்த ஸ்பெஷலைசேஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்பிஏ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் கூட இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிஏ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எம்பிஏ இன் டேட்டா சயின்ஸ், எம்பிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் எம்பிஏ இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதை இந்த மாதிரியான ஸ்பெஷலைசேஷன், அதாவது முன்னாடியே உங்களோட ஸ்பெஷலைசேஷனை தீர்மானம் பண்ணி அவங்க கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது அந்த கோர்சஸும் இங்கே அவைலபிளாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா எலிஜிபிலிட்டி க்ரைடீரியா. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைடீரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் கண்டிப்பாக 50% இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இங்கே வந்து சீட் வாங்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கேட்டு, டான்செட்டு, ஜாட்டு, மேட்டு, ஜிமேட்டு, என்மேட்டு, சிமேட்டு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எஸ்ஆர்எம் ஜேஇஇ ஃபார் எம்பிஏ. ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பேசுகிறேன். அந்த அவங்க வைக்கிற அந்த எஸ்ஆர்எம் ஜேஇஇ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான எக்ஸாமில் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 60% ஆச்சும் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எஸ்ஆர்எம் ஜேஇஇன்னு போன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் சொன்னீங்களா, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ அது வந்து 8 May 2021லேருந்து 22 May 2021 வரைக்கும் நடக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கன்வீனியண்ட்டான டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ராக்டர்ட் எக்ஸாம், வீட்டிலேருந்தே எழுதலாம். ஓகேவா? ஸோ கவலையப்படாதீங்க. அண்ட் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாததுனால நம்ம எல்லா க்வெஸ்சனையும் அட்டன் பண்ணலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒரு மணி நேரம் அந்த எக்ஸாமு 50 MCQ க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஈஸியாக தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ எஸ்ஆர்எம்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணி எழுதுங்க. டெஃபினட்டாக எஸ்ஆர்எம்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் நடக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை வச்சு அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசைரபிள் தான் சொல்கிறாங்க, மேண்டேட்ரி கிடையாது. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லாதவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அண்ட் செகண்ட் வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து இருக்கா அப்படிங்கிறத அவங்க என்ஷோர் பண்ணிக்குவாங்க. தேர்ட் வந்து மினிமம் கட் ஆஃப் பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் பேசுகிறேன். அண்ட் தேர்ட் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட எபிலிட்டி அண்ட் காம்பிடென்சிஸ் வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த் வந்து குரூப் டிஸ்கஷன் ஆர் கேஸ் டிஸ்கஷன், அதுக்கப்புறமேட்டு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா எஸ்ஆர்எம்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ எஸ்ஆர்எம் அந்த ஜேஇஇ மேனேஜ்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களா, ஸோ எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அதில் நீங்கள் 60% எடுத்திருந்தால் உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அழகாக கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் பட் நீங்கள் டான்செட்டில் வந்து நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் இந்த எஸ்ஆர்எம் ஜேஇ எல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் ஏதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ டான்செட்டில் எனக்கு கம்மி மார்க் இருக்குது ஆனாலும் நான் எஸ்ஆர்எம் போகணும் அப்படின்னா எஸ்ஆர்எம் ஜேஇ எழுதுங்க. டேட்ஸ் வந்து நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் போட்டிருப்பேன், 8 May 2021லேருந்து 22 May 2021 வரைக்கும் நடக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அதையும் பார்த்து அப்ளை பண்ணி எழுதிக்கோங்க இந்த காலேஜில் போகணுங்கிற பட்சத்துக்கு. சப்போஸ் நீங்கள் கேட்டில் வந்து 50% வச்சுருந்தீங்கன்னா தட்ஸ் வெல் அண்ட் குட்.
அண்ட் மேட்ல வந்து 450 அவுட் ஆஃப் 800 வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு எஸ்ஆர்எம்ல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஜாட்ல 50% வச்சிருந்தீங்கனாலும் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜி மேட்டும் அவங்க கட் ஆஃப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, என் மேட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, சி மேட்டுக்கும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்ல டிபிக் பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து போயிடலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கோர்ஸஸ்க்கு அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ் வந்து அந்த அபவ் 70% டிபிக் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாக்டா இல்லை வெப்சைட்ல. பட் ஸ்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வாங்கினா மார்க்காக இருக்கலாம், ஓகேவா? ஸோ அபவ் 70% வாங்கியிருந்தீங்கன்னா 350,000 ஃப்ரீயா இருக்கும். 50% டு 69.9% வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 எச் ஆகி 375,000 வரலாம், ஓகேவா? ஸோ அதான் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா எனக்கு தெரியல, ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கு நீங்க பாத்துக்கோங்க, இங்க நான் ஸ்லைட்ல டிபிக் பண்றேன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அங்கேயும் போய் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்க டிஃப்ரெண்ட் ரூம்ஸ்க்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறத இங்க டிபிக் பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து ஸ்லைட்ல டிஸ்பிளே பண்றேன், ஸோ அதையும் பாத்துக்கோங்க. ஸோ லெஃப்ட்ல இருக்கிறது வந்து பாய்ஸ்க்கு, ரைட்ல இருக்கிறது வந்து கேர்ள்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது அவங்க வெப்சைட்ல இருந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன, ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன, அண்ட் யார் வந்து ஹையஸ்டான பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கம்பெனி முதற்கொண்டு எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பட் 2018 வரைக்கும் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இது உங்க வெப்சைட்ல இருந்தது தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கீழே வச்சிருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு எந்த காலேஜோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் அந்த காலேஜோட இன்ஃபர்மேஷனை கீழே கொடுங்க. ஸோ தட் நான் ஒரு செப்பரேட்டான வீடியோ எல்லாம் அந்த நான் கொடுத்த கண்டென்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து செப்பரேட் வீடியோவாக அந்த காலேஜுக்கு நான் போடுவேன். ஸோ பேஸ் ஆன் யோர் ஒப்பீனியன் உங்களுக்கு கிரெடிட்ஸ் வேணும்னாலும் நான் கொடுத்துருவேன், இல்லை ப்ரைவசி கன்சர்ன்ஸ்க்காக அனானிமஸாக போஸ்ட் பண்ணணும்னாலும் போஸ்ட் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.